இது எறா சேமியா பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிரியாணியே தூத்து போகிற அளவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கொஞ்சமாக புஜினா போதும். கொஞ்சம் புஜினா போதும், தக்காளி கம்மி இருந்தாலே போதும். நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற மாதிரி கொஞ்சம் மசாலாவும் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பேக்கெட்டுக்கு தகுந்த அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நெய்யும் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் போட்டு லைஸ்ட்டாக தாளிச்சு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு எப்படி செய்கிறோமோ சேம் அதே மாதிரி பச்சை மிளகாய், வெங்காயம், புஜினா இது ரெண்டுமே ஓரளவுக்கு வதங்கணும். அது ரொம்ப வதங்க வைக்கணும்னு அவசியமே இல்லை இதுக்கு நம்ம. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து போடணும், ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் சேமியாவில் உப்பு இருக்கும். இப்போ தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாக போடணும், நம்ம பிரியாணிக்கு போடுறமா போட வேண்டாம். பிரியாணிக்கு போடுறமா போட்டோன்னாக்கா அதை எல்லா இடத்துலையுமே அது இருக்கும், அது நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருசு நாலாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் நான். தக்காளி வதங்கினதுக்கு ஓரளவுக்கு வதங்கினது போதும். அதுக்கப்புறம் நம்ம இறாவையும் போட்டு அதிலேயே வதக்கிக்கலாம். மசாலா போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக போடுறேன், ரொம்ப போடக்கூடாது. நம்ம வீட்டுக்கு குழம்பு மிளகாத்தூளே கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா இல்லை பச்சை மிளகாவுடைய காரமே போதுமானது. மிளகா வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மிளகா பச்சை மிளகா போட்டோனாலே போதும். இதுக்கு நமக்கு டபரா மாதிரிலாம் அவசியமே இல்லை, நம்ம கடாயிலேயே நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். இறாவையும் போட்டு இறா கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா தண்ணி வச்சிடலாம். தண்ணி வந்து நம்ம எப்போவுமே ஒரு பேக்கெட்டு சேமியாக்கு என்ன தண்ணி எடுப்போமோ அதே குவான்டிட்டி தான். நான் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு சொம்பு தண்ணி எடுப்பேன். நான் டாப் ஸ்டார் சேமியா தான் யூஸ் பண்ணியிருந்தேன், ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் நல்லா உதிரியாக வரும். அந்த மாதிரி இருக்க டபுள் ரோஸ்டர் சேமியா நான் வறுக்கலாம் இல்லை சேமியாவை அப்படியே தான் சேர்த்தேன். இந்த சேமியா வந்து நல்லா வரும், அதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையான தண்ணி, உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு, லைட்டாக லெமன் பிழிஞ்சால் போதும். இதுக்கு தயிர்லாம் வந்து தேவையில்லை, வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை. ஏன்னா சேமியாலையுமே அந்த புளிப்புத்தன்மை இருக்கும். இப்போ நல்லா அதை மூடி வச்சதும் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அந்த மிளகா ஸ்மெல் போனதுக்கப்புறமா சேமியா போடணும். சேமியாவை ரொம்ப உதிர்த்து குதிர்த்தெல்லாம் பண்ணாதீங்க, அதை நம்ம பேக்கெட்லேருந்து பிரித்தது அப்படியே போட்டு லைட்டாக கிளறி கொடுத்தா போதும். நம்ம உதிர்த்தெல்லாம் பண்ணோன்னா அது ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். நல்லா அதை கிளறி கொடுங்க. லைட்டாக தண்ணி வந்து வத்தட்டும், வத்தினதுக்கப்புறம் நம்ம அது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கணும். ஏன்னா இதுக்கு நம்ம ரொம்ப நேரம் தம்லாம் போட மாட்டோம், ஆனால் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது வச்சாதான் அது நல்லா அது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப நடுவில் போட்டெல்லாம் கிண்டுனீங்கன்னா அது சேமியா உடஞ்சிரும். நான் இப்போ அதை மூடி வச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான், தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். லைட்டாக கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ரெடி. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு